ஹலோ மை டியர்ஸ், நம்ம இப்போ இங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவுக்கும் கர்நாடகாவுக்கும் மிடில் உள்ள ஒரு சித்ரதுர்காங்கிற ஊரில் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், வெஜ் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மூங்கில்லையே ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தாங்க, மூங்கில் பிரியாணி இந்த மாதிரி சொன்னாங்க வெஜ்லேயே. அதனால் இந்த கடையை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகலான்ட்டு இங்கே வந்தோம். உள்ளே விட்டவங்க வண்டியை ஒரு ஒரு 12 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ இருந்துச்சு, செக் பண்ணிட்டு போகலாம். ஒருத்தர் சொன்னார் அந்த ஊருக்காரரு, அவருக்கு என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க அப்படின்னு. சரி நாங்களும் ஒரு வாட்டி வந்துட்டு ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம். ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க அவங்க, நான் வெளியிலேருந்து வீடியோ எடுத்துட்டு வந்தேன். சேர்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. சைக்கிள் டயர்லாம் எடுத்து வந்து சைடில் போட்டு, சைக்கிள் டயர் மாதிரி இல்லை அது ஒரு டிசைனாக வச்சுருக்காங்க சைக்கிள் டயர் மாதிரி. இது வந்து அரேபிக் முறையில் உட்காந்துருக்காங்க, நம்மளும் உட்காந்துருக்காரு. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு பேபி கார்ன் அண்டு கிறிஸ்பி கார்ன் ரெண்டும் வந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி கொண்டு வான்னு சொன்னோம், அவங்க எதோ மேலே சப்பாத்திலாம் போட்டு எடுத்து வந்தாங்க வெஜ் பிரியாணி. நாங்கள் மூங்கில் பிரியாணி கேட்டால் அது இல்லைன்ட்டாங்க, ரொட்டியுமே நைட்டு தான் போடுவேன்னாங்க, சப்பாத்தி மேலே போட்டு வச்சு எதோ எடுத்து வந்திருக்காங்க. என்ன பிரியாணினா இது காளான் பிரியாணி போல் பார்த்தா நல்லா தெரியுது. மூணு பேர்த்துக்கு ஒரு ஷேரிங்க போட்டு விட்டார் ஆளு. பார்க்கவே நறுக்குன்னு இருக்கானே. அடுத்தது பாருங்க மேலே, அது சப்பாத்தி மாவு தான், அது மேலே சப்பாத்தி போட்டு நான் கூட சப்பாத்தி போல் அதிகம் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா தெரியுது அது மாவாவே வச்சுருக்காங்க, மேலே மட்டும் தான் வந்திருக்குன்ட்டு. ஏதோ பட்டாங்க ஏதோ எண்ணெய் கிட்டே ஊத்துறாயெல்லாம் தெரில. இது ஒரு பிரியாணி, என்ன பிரியாணி இது, புதினா சாப்பாடு மாதிரி இருக்குது பிரியாணின்றாங்க, என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்தா தெரியுமோ? ஓகே சாப்பிட்டு பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். இதை தான் வைக்கட்டும் ஃபஸ்ட்டு. கலரே வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டு புதினா சாப்பாடு தான் போல. அது பில்லு வந்து 651 ரூபாய் ஆச்சு.